வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய சந்தோஷம் என்கிற ஒரு அற்புதமான சிறுகதை இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த கதை உங்களுக்கு புரியணுன்னா நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த கதையை கேளுங்க சரி வாங்க கதையை பார்க்கலாம் முன்னை எனக்கு எட்டு ஒம்பது வயசு இருக்கும் தன் தகப்பனாருடைய சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டிருந்தான் அது அவனுக்கு கோயில் சாமியாரின் அங்கே மாதிரி பெரியசாக இருந்தது எண்ணெய் அறியாத செம்பட்டை ரோமம் கொண்ட பரட்டை தலை அந்த தலையின் மேல் ஒரு கோழி குஞ்சு வைத்து கொண்டு அந்த கிராமத்தின் இடுக்கட்டமாக உள்ள ஒரு தெருவில் அந்த கடைசிக்கும் இந்த கடைசிக்குமாக லக்கோ 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 என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்து கொண்டிருந்தான் லக்கோ என்ற சொல்லுக்கு தமிழில் என்ன அர்த்தம் என்று அவனுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அது அவனால் சந்தோஷம் தாழ முடியாததினால் அவனை அறியாமல் அவன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் என்பதை தவிர வேறு அர்த்தம் கிடையாது அவன் தலையில் வைத்துக் கொண்டிருந்த அந்த கோழி குஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது பிரகாசமான ஒரு அரக்கு கலரில் கருப்பு கோடுகளும் வெள்ளை புள்ளிகளுமாக பார்க்க பிரியமாக இருந்தது அதனுடைய கண்களின் பின்பக்கத்தில் மிளகு அளவில் ஒரு சின்ன வட்ட வடிவ கோடு அதன் அழகை இன்னும் அதிகப்படுத்தியது முன்னையனுடைய தகப்பன் அந்த சாதிக்கோழி குஞ்சுக்காக தவசிருந்து கொண்டு வந்த மாதிரி மேகாட்டில் தனக்கு தெரிந்தவரிடமெல்லாம் சொல்லி வைத்து இரண்டு சாதிக்கோழி முட்டைகளுக்கு நடையாய் நடந்து எத்தனையோ நாட்கள் காத்திருந்து கொண்டு வந்து தனது அடைக்கோழியில் வைத்து பொறிக்கப்பட்ட குஞ்சு அது வீட்டில் யாரும் இல்லை எல்லோரும் பருத்தி காட்டுக்கு பருத்தி எடுக்க போயிருந்தார்கள் தெருவில் ஆள் நடமாட்டமே இல்லை தூளியில் தூங்கும் சிறு குழந்தை பார்த்து கொள்ள அவன் மட்டும் இருந்தான் கோழி குஞ்சு வைத்து இப்படி விளையாடி கொண்டிருக்கிறான் எனக்கு குஷி பிடிப்படவில்லை கோழி குஞ்சுக்கு பயம் அது அவனது தலைமயிரை கால் விரல்களால் பற்றி கொண்டது அவனும் அதனுடைய கால் விரல்களை தலையில் அழுத்தி பிடித்து கொண்டு லக்கோ லகோ என்று சொல்லிக்கொண்டே மறுக்கி மறுக்கி ஓடி வந்தான் அந்த வேளையில் அங்கே வந்த மூக்கன் இந்த காட்சியை பார்த்தான் அவன் மனசையும் அது தொட்டது சிரித்து கொண்டே பார்த்தபடி நின்றான் கடவுள் அவனை அவன் அம்மாவின் வயிற்றுக்குள் அனுப்பும்பழுதான் அவன் செய்து முடிக்கப்பட்டிருந்தான் இன்னும் சரியாக கூட காயவில்லை பச்சை மண்ணாகவே இருந்தான் அப்பொழுது அவன் மரியாதை இல்லாமல் கடவுளை பார்த்து சிரித்தானாம் அவருக்கு கோபம் வந்துவிட்டது லேசாக மூக்காந்தண்டில் ஒரு இடி வைத்தாராம் உடனே மூக்கின் மேல் மத்தியில் பள்ளமிழுந்து விட்டதான் மூக்கன் அப்படியே பிறந்தான் பிறந்த உடனேயே அவனுக்கு அந்த பேர் நிலைத்து விட்டது இப்போது கூட அவன் யாரையாவது பார்த்து சிரித்தாலும் மூக்காந்தண்டில் ஒரு குத்துவிடனும் போலத்தான் இருக்கும் இந்த அழகில் அவனுக்கு முகம் நிறைய செம்பட்டை மயிர் கிருதா மீசை வேறு மூக்கன் மீசைக்குள்ளேயே சிரித்து கொண்டு முன்னையனை தன் அருகே இழுத்து நிறுத்தி பிரியத்தோடும் அதிசயத்தோடும் ஏது இந்த கோழிக்குஞ்சி ரொம்ப அழகாக இருக்கே நல்லா இருக்கே என்று கேட்டான் முன்ன என் சந்தோஷ மிகுதியால் இப்படி கூடி இந்த கோழி குஞ்சை பெரிய பிராந்து தூக்கிட்டு போயிடுச்சு நான் அதை துரத்திட்டே ஓடினேன் அது கீழே போட்டு போயிடுச்சு என்று சொன்னான் ஐயோ இது ஏன் கோழி குஞ்சு மாதிரி இருக்கே இந்த குஞ்சு தேடி தான் நான் அலையுதேன் பிராந்தா தூக்கிட்டு போனது நீ நல்லா பார்த்தியா என்று அவனும் அந்த கோழி குஞ்சை பார்த்த மகிழ்ச்சியில் ஒரு பொய் சொன்னான் கண்ணான்னு சொல்லுதே செத்த மிந்தி தான் தூக்கிட்டு போனது எம்முட்டு ஒசுரோ அந்த பிராந்து பறந்ததுன்னு நினைக்க கல்லை கொண்டும் கட்டியும் கட்டிய கொண்டும் எரிஞ்சேன் ஒரு கல் அதன் தலையில் உரைச்சிக்கிட்டே போனது சரி இவன் இனி விடமாட்டான்னு கீழே போட்டுடுது அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் என்று இறைத்து கொண்டே சொன்னேன் மூக்கன் குஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு வாங்கி பார்த்தான் அது பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தது இடது கையில் அதை வைத்துக்கொண்டு வலது கையால் பிரியத்தோடு விட்டு கொண்டே யாராவது வருகிறார்களா என்று நோட்ட பார்வை பார்த்தான் முன்னையனுக்கும் யாராவது வருவதற்கு முன்னால் அதை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து இது உங்குஜா சரி கொண்டு போ என்று சொல்லி மூக்கையனுடைய கைகளை குஞ்சோடு சேர்த்து தள்ளினான் அது சீக்கிரம் கொண்டு போய்விடு என்று சொல்வது போல் இருந்தது மூக்கன் மடியில் குஞ்சை பதனமாக கட்டிக்கொண்டு புறப்பட்டார் முன்னையனுக்கு இப்பொழுதுதான் தன்னுடைய சந்தோஷம் நிறைவு பட்டது மூக்கனுக்கு தொழிலே கோழி பிடிப்பதுதான் இதை தெரிந்து முன்னையன் அவனுக்கு கொடுக்கவில்லை யார் வந்து அந்த சமயத்தில் கேட்டிருந்தாலும் அவன் கொடுத்திருப்பான் மூக்கன் வேலைக்கே போக மாட்டான் பேருக்கு ஒன்று ரெண்டு கோழிகளை விலைக்கு வாங்குகிற மாதிரி வாங்கி கோழி கோழிக்குடையில் போட்டு மூடி பட்டிக்கு கொண்டு போய் விற்பான் ஆனால் அவன் அதை சாக்காக வைத்துக்கொண்டு கள்ளத்தனமாக திருட்டு கோழிகளை பிடித்து விற்று சம்பாதிப்பை தொழிலாக கொண்டிருந்தான் கிராமத்தில் மக்கள் காட்டுக்கு வேலைக்கு போன பிறகு மூக்கன் எழுந்திருந்து தன் குடிசை விட்டு வெளியே வருவான் ஆள் நடமாட்டமில்லாத கோழிகள் குப்பியை கிளறிக்கொண்டு தனித்து மையும் இடமாகவும் பார்த்து தன்னுடைய வேட்டையைத் தொடங்குவார் ஒரு வெங்காயத்தில் முல்லை குத்தி போடுவார் அதற்கு முன்பாக முல்லை குத்தாத ஒன்று ரெண்டு வெங்காயத்தையும் போடுகிறது உண்டு முல்லை குத்திய வெங்காயத்தை எரிகிறதிலும் ஒரு சாமர்த்தியம் வேணும் முள் ஒரு சாய்ந்து அது ஓடி வந்து ஆவலோடு கொத்தும்பொழுது அதன் உள் மேல் அன்னத்தில் குத்துகிறார் போல அமைய வேண்டும் மூக்கனுக்கு இதெல்லாம் சாதாரணம் வாய்க்குள் நிரம்பிய வெங்காயமும் குத்திய முள்ளுமாக இருக்கும் கோழி அதிர்ச்சியாலோ அல்லது அபயக்குரல் எழுப்ப முடியாதாலோ போய்விடுகிறது கோழி செயலற்று போய் அப்படியே இருக்கும் ஒரு சிரமம் இல்லாமல் அதை எடுத்து கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு மறைத்து கொண்டு வந்துவிட வேண்டியதுதான் இது பகல் வேட்டை மூக்கன் ராவேட்டையும் போவதுண்டு ராவேட்டைக்கு முள்ளும் வெங்காயம் வேண்டியதில்லை ஒரு ஈரத்துணியே போதும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் கோழிகள் நெருக்கமாக ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் தனித்து நிற்க வேண்டும் திடீரென்று அதன் மேல் ஈரத்துணியை போட்டதும் அது சத்தம் எழுப்புவதில்லை அப்படியே சுருட்டி கொண்டு வந்துவிட வேண்டியது மூக்கன் அந்த குஞ்சை தன் குடிசைக்கு கொண்டு போய் தண்ணீரும் உணவும் வைத்தாள் தாயை காணாத குஞ்சு கியா கியா என்று கத்திக்கொண்டே இருந்தது மூக்கனின் பெஞ்சாதி மாடத்தி பருத்திக்கு போய் விட்டு வந்தாள் குடிசைக்கு முன்னால் உள்ள பானையடிக்கு போய் மாராப்பை மட்டும் நீக்கிவிட்டு ஒரு அரை குளிப்பு குளித்து விட்டு வந்தாள் அன்று அவள் ஏழு தரப்புக்கு பருத்தி எடுத்திருந்தாள் அதுவும் தண்ணீரின் குழுமையும் சேர்த்து ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் குடிசுக்குள் வந்தார் பொங்கி போயிருந்த புருஷனையும் அவன் தீனி வைத்து கொண்டிருந்த கோழி குஞ்சையும் பார்த்தாள் அது இடித்து தள்ளிவிட்டு அந்த அழகான குஞ்சையும் ஆச்சரியம் ஆர்வம் பொங்க எடுத்து மடியில் வைத்து கொண்டார் மனித வெது அனுபவித்த குஞ்சு தன் அனாதரவான நிலையை மாறி இனிமையான குரல் கொடுத்து அவளோடு ஒட்டி ஏது இது என்று தலையை மட்டும் அசைத்து மூக்கை சுரித்து புருவத்தை வளைத்து தலையாகி கேட்டார் மேல ஒரு சின்ன கருப்பேன் இதை பாஞ்சாலகுறிச்சியிலிருந்து மண் எடுத்து கொண்டாந்து அடகாக்க வச்ச குஞ்சு கட்டாயம் இதை வச்சுக்கிடணும் அப்படின்னு கொடுத்தான் என்றார் அவள் தான் அவளிடம் சொல்லப்போகும் வார்த்தை அவளுக்காக வேண்டி அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை அங்கீகரித்தான் பிறகு அவள் சொல்லுவாள் என் உடன்பிறந்தான் ஒரு சாவல் வச்சிருந்தான் நல்ல பச்சை நிறம் இந்த சில்லாவிலேயே அதுக்கு சோடி கிடையாது அது பாஞ்சாலம் பாஞ்சாலங்குரித்து கோட்டை மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து நல்ல அக்கடி நட்சத்திரத்தில் அடகாக்க வச்சு புரிச்ச குஞ்சாக்கும் அது அதோட கூட அதோட கூட வச்ச அம்முட்டு முட்டைகளும் முட்டையாக போச்சு அது ஒன்று தான் குஞ்சானது சீமை செஞ்சால் பெருஞ்சாதி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அந்த சாவலை ஆசைப்பட்டு கேட்டார் தலவசரம் பவுனாக குவித்தாலும் நான் அந்த சேவலை தர முடியாதுன்னு சொல்லிட்டான் என்று பொங்குதலாக சொன்னார் அவள் சொல்லுகிறது பொய் என்று மூக்கனுக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் ஆனால் அதை நிஜம் மாதிரியே நினைத்து இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டு மனித வெதுவெதுப்பில் மூழ்கி தனது அடைக்கல குரல் முனகலை கொஞ்சம் கொஞ்சமாக பைய நிறுத்தி கண்களை மூடி அந்த இதமான வெப்பத்தில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தது அந்த அழகிய சின்ன கோழி குஞ்சு என்று முடிக்கிறார் கி ராஜநாராயன் அவர்கள் நண்பர்களே நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மள மாதிரி ரொம்ப நல்லவங்களாகவே இருக்க மாட்டாங்க எல்லாரையும் நம்ம நம்பக்கூடாது அப்படின்றத இந்த கதையில் ரொம்ப அழகாக வந்து கி ராஜநாயன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார் அதே மாதிரி குழந்தைகள் ஏமாந்தவர்களாக இருக்கிறார்கள் உலக நடப்பு வந்து தெரியறதில்லை எல்லோரையும் நல்லவங்கன்னு நம்புகிறாங்க அப்படின்றது இதில் கே ராஜநாராயணன் அவர்கள் காட்டியிருக்கார் முன்னையன் அப்படின்ற ஒரு எட்டு ஒம்போது வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் அப்பாவுடைய சட்டையை போட்டு இங்கே இருக்கான் கையில் வந்து ஒரு கோடி கொஞ்சம் இருக்குது அது தலைமையில் வச்சுக்கிட்டு இங்கே அங்கேயும் இருக்கான் அந்த பையனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படி சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கான் லக்கோ லக்கோன்னு ஒன்று வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு ஓடுறான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கும் தெரியல அது ஒரு தாங்க முடியாத சந்தோஷத்தில் வரக்கூடிய ஒரு பொருளற்ற ஒரு வார்த்தை அப்படின்னு கி ராஜநாராயணு சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த பையன் அந்த கோழி குஞ்சு மேலே வச்சுட்டு இருக்கும்போது அந்த கோழி குஞ்சு எப்படிப்பட்டதுன்றதை கீ ராஜநாதன் சொல்கிறார் அதுக்காக அவங்க அப்பா முன்னையினுடைய அப்பா வந்து தவங்க கிடக்கிற மாதிரி அந்த ஜாதி கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து அதை அடை வச்சு அதை குஞ்சு பொறிக்க வச்சுருக்கார் இதனுடைய அருமை அந்த பையனுக்கு தெரியலை அவன் ஏதோ விளையாட்டாக வச்சுக்கிட்டு தலைமையில் வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கான் அந்த சமயத்தில் இன்னொரு கதாபாத்திரத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு அந்த கதாபாத்திரத்துடைய பேர் மூக்கன் இந்த மூக்கன் அப்படின்றவ அடிப்படையில் ஒரு கோழி வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் நம்புது ஆனால் அப்படி தான் உலகத்தை நம்ப வைக்கிறான் அதுக்காக என்ன பண்ணுவான் ஒரு மூணு நாலு கோழி கோழிகளை வாய்னு வந்து அவங்க வீட்டு கூடையில் வந்து வச்சுட்டு அடுத்த நாள் கோயில் பட்டில் எடுத்துகிட்டு போய் விற்பான் இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியுது ஆனால் உண்மையில் அவன் என்ன பண்ணுறான் கோ கோழி வியாபாரின்ற அந்த பேரை வச்சுக்கிட்டு பகலில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கிற கோழிகளை போய்ட்டு நைஸாக பிடிச்சிட்டு வந்துடுவான் வெங்காய துண்டுகளை போட்டு கோழி பிடிக்கிறது தான் அவனுடைய முக்கியமான பணியே இது பகலில் மட்டும் கிடையாது ராத்திரியிலும் பண்ணுவான் ஆனால் பகலில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு கோழி பிடிக்கிறது ராத்திரியில் கஷ்டமே கிடையாது ஒரே ஒரு ஈர துணி இருந்தால் போதும் ஈர சாக்கை போட்டு ரொம்ப ஈஸியாக அந்த கோழியை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவான் இப்படி அந்த கோழி பிடிக்கக்கூடிய திருத்தனமாக கோழி பிடிக்கிறதே வந்து தொழிலாக வச்சுருக்கிற இந்த மூக்கன் அவங்ககிட்ட இந்த கோழி கொஞ்சம் கிடைக்குது அந்த பையனை வந்து ஏமாற்றி இது எங்கே எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட முன்னையன் கிட்டே கேட்குறான் அவன் என்ன பண்ணுறான் இந்த பக்கம்தான் ஒரு பருந்து இந்த கோழி கொஞ்சம் எடுத்துகிட்டு போச்சு நான்தான் கல்லை விட்டு விரட்டினேன் அது கீழே போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிட்டு நான் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படியா இது பருந்து போட்டுச்சா நீ பார்த்தியா ஏன் கோழி குஞ்சு கூட தான் நான் காணும் தேடிகிட்டு இருந்தேன் இது ஏன் கோழி குஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அப்படியா இது உன்னோடது தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கோழி குஞ்சு மூக்கண்ட்டை கொடுத்துட்றான் அதாவது அறியாமை பரவாயில்ல இது யாருடையதோ தெரில வந்து போட்டுருச்சு அப்படின்ட்டு நம்ம ஆதரவு கொடுத்தோமேன்னு ஒரு கோழி கொஞ்சம் காப்பாற்றிட்டோன்ற சந்தோஷம் அவங்க குதிச்சிக்கிட்டு இருந்தான் அதுக்கு பிறகு அதுக்கு உரியவர்கள் வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லதுன்னு அவன் யோசிச்சுட்டு அந்த கோழி கொஞ்சம் மூக்கன்கிட்ட கொடுத்துட்றான் அவனு என்ன பண்ணுறான் சுற்றி முற்றி பார்க்குறான் யாராவது இருக்காங்களா நம்ம பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான் யாரும் சுற்றி பார்த்தா யாரும் இல்லை சரி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி கொஞ்சம் வாங்கிக்கிறான் இப்போ மூக்கனுக்கு பெரிய மகிழ்ச்சி அதை விட பெரிய மகிழ்ச்சி இந்த முன்னையனுக்கு ஏன்னா உரியவர்கிட்ட பொருளை ஒப்படைச்சிட்டு இந்த என்ன பண்ணுறான் அந்த கோழி கொஞ்சம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான் அப்போது வீட்டில் அவங்களுடைய மனைவி வந்து வராங்க இவன் கொண்டு வந்த அந்த கோழி கொஞ்சம் பார்க்குறாங்க அவங்களுடைய கலைப்புக்கு நடுவில் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இது எப்படி வந்தது என்னென்ன அவங்க விசாரிக்கும்போது அப்போ நிறைய பொய்யெல்லாம் வந்து சொல்கிறான் அவங்க பொஞ்சாதியோடய பேர் வந்து மாடத்தி பருத்தி காட்டில் போய் பருத்தி எடுத்துகிட்டு வராங்க வந்து அவங்க கிட்ட இவன் பொய்யா சொல்கிறான் அந்த சமயத்தில் அவங்களும் என்ன பண்ணுறாங்க இது என்ன பிரமாதம் எங்கள் அண்ணன் கூட வந்து ஒரு சேவை வச்சிருந்தான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் மண் எடுத்துகிட்டு வந்து அக்னி நட்சத்திரத்தில் அடகாக்க வச்சு குஞ்சு பொறிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதையெல்லாம் வந்து சொல்கிறாங்க அவங்க பெருமைக்காக சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது பொய் தான் இருந்தாலும் ஒருத்தருடைய பொய்யை இன்னொருத்தர் வந்து ஏற்றுக்கிறாங்க அதை பெருச பெரிதுபடுத்தலை அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த கதகதப்பில் இருக்கக்கூடிய அந்த கோழி குஞ்சு இப்போ தான் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வோடு அந்த இதமான வெப்பத்தோடு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கி ராஜநாராயன் இந்த கதையை வந்து முடிக்கிறார் அந்த அடைக்கலமாக வந்த ஒரு நிலை அதாவது ஒரு பாதுகாப்பு நிலை அந்த கோழி கொஞ்சம் அடைந்ததாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முனகல் அடங்கினதாக அவர் எழுதுறார் இந்த கதையில் நிறைய விஷயங்களை கீ ராஜநாராயண் அவர்கள் சொல்லியிருக்காரு முன்னாடி சொன்னதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து பார்த்தோம்னா எல்லா விதமான இடங்களிலும் திருடர்கள் இருக்கிறார்கள் நம்ம நகரத்தில் என்ன இல்லை கிராமத்திலும் திருடர்கள் இருக்காங்க நகரத்தில் நகை இன்னும் இருக்கக்கூடிய வாகன திருட்டு இந்த மாதிரி நிறைய திருட்டுறாங்க கிராமத்தில் பார்த்தோன்னா சாதாரண கோழி குஞ்சை கூட விட்டு வைக்கிறதில்ல அதை கூட திருடிட்டு போகிறாங்கன்றது தான் வந்து இந்த கதையில் நகைச்சுவையாக கீராதன் அவர்கள் எழுதியிருக்காரு அதனால் திருடர்கள் எல்லா இடத்துலும் இருக்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் அவங்க வீட்லேயும் நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுடைய மனைவியை ஒரு நல்லவங்களாக தான் வந்து கீராஜநாராயண் அவர்கள் காட்டுறாரு இதெல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய வாழ்க்கை அப்பட்டமாக பதிவு செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இப்போ நம்ம பார்க்க முடியுது அது அவர்கள் மிக தெளிவாக அவங்க காலத்தில் இருந்த மனிதருடைய மனோநிலையும் குழந்தைகளுடைய மனோநிலையும் சமூக சூழலையும் மிக தெளிவாக அழகாக சுருக்கமாக இந்த கதையில் பதிவு பண்ணியிருக்கார் இது போன்று இன்னும் நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் கீராஜனருடைய கதைகள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இன்னும் புதுமை கதைகள் இன்னும் ஜெயகாந்தன் கதைகள்லாம் தொடர்ந்து நான் போட போகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி நண்பர்களே